Hi everyone. Oops, uchko. Hi everyone. Vanakkam. Iniki neenga paaka poradhu. No. Hi everyone. Vanakkam. Iniki neenga paaka poradhu 5 uses of vitamin E oil. இந்த விட்டமின் இ ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலானது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர்க்கும் தான். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வந்து விட்டமின் இ ஆயில் வந்து கேப்சூல் ஃபார்மில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு ரெமெடிக்கும் ஒரு கேப்சூல் தாராளம் பயன்படுத்திக்கலாம். இந்த கேப்சூலோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. விட்டமின் இ ஆயிலோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதில் சிலதை நான் இங்கே சொல்கிறேன். மொதல் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனை, அதாவது கருமையை வந்து போக்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தில் அழுக்கு தேங்கி இருக்கதை இது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஸ்கின்னை நரிஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின் ஏஜிங்கை வந்து இது வந்து குறைச்சிட்டே வரும். ரெடியூஸ் பண்ணுறதோடு இல்லாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில், அதாவது ஃபோர்ஹெட்டில் ஹேர் இல்லாதவங்களுக்கு இதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு கேஸ்டர் ஆயில் தேவைப்படும், அதாவது ஆம்பளக்கெண்ணெய். இதில் வந்து 1 விட்டமின் இ கேப்சூல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நைட்டு படுக்க போகையில் உங்கள் ஃப்ரண்ட், அதாவது ஃபோர்ஹெட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு படுக்கணும். இந்த டிப்பை வந்து நீங்கள் 15-30 நாள் குறைஞ்சது பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ரீக்ரோத் வந்து வர ஆரம்பிச்சிடும். அடுத்த டிப் வந்து ஷைனி அண்ட் ஹெல்த்தி நெயில்ஸ்க்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு வேஸ்லின் தேவைப்படும். ஒரு சுத்தமான பவுலில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேஸ்லின் எடுத்துக்கோங்க. அதில் 2-3 சொட்டு விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட நெயில்ஸில் நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி 1-2 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை வந்து நீங்கள் கழுவிடலாம். தொடர்ந்து இதை 1 வாரம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்கள் நெயில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஷைனியாகவும் வளர ஆரம்பிச்சிடும். அடுத்த ரெமெடி பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ்க்கு. இதுக்கு வந்து 1 க்ளீன் போலில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே பதஞ்சலியோட அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் 2-3 சொட்டு விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அண்டர் ஐயில் வந்து 2 நேரம் தடவணும், மார்னிங் ஈவினிங். தொடர்ந்து வந்து நீங்கள் 15 நாள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களோட கருவளையம் ரொம்பவே குறைஞ்சிரும். இது வந்து ஃபுல் ப்ரூஃப் டிப். நானே இதை நிறைய வாட்டி பயன்படுத்தியிருக்கேன். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த டிப் வந்து ஸ்மூத் அண்ட் பிங்க் லிப்ஸ் வீட்டிலே நீங்கள் எப்படி பெறலாங்கிறது பற்றி தான். இதுக்கு வந்து உங்களுக்கு வேஸ்லின் தேவைப்படும். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேஸ்லின் எடுத்துக்கோங்க. அதில் 1 விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அதாவது சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை வந்து நீங்கள் வந்து லைட்டாக நுணுக்கிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் கொடுங்க. ரொம்ப ஜென்டலாக தான் நீங்கள் மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு 1 டவலால் வைப் பண்ணி எடுத்துருங்க. இதனால் உங்களோட லிப்ஸ்க்கு மேலே இருக்க டெட் ஸ்கின் வந்து எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹைட்ரேட்டடாக இருக்கும். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் 3 நாளைக்கு 1 செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்கள் லிப்ஸ் வந்து நல்லாவே பிங்க்காகவும் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். 5th டிப் பார்த்தீங்கன்னா க்ளோவிங் ஸ்கின், அதாவது மினுமினுக்கும் சருமம் எப்படி நீங்கள் வீட்டிலே பெறலாங்கிறது பற்றி தான். இதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபேஸ் க்ரீம் தேவைப்படும். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த க்ரீமை 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் 2-3 சொட்டு விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்கள் முகத்தில் இந்த க்ரீமை அப்ளை பண்ணி கோல்ட் வாட்டரில் கையை டிப் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். குறைஞ்சது 5-7 மினிட்ஸ் ஆகுது. நீங்கள் விடாமல் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 1 டவலால் வைப் பண்ணி எடுத்துருங்க. இல்லாட்டினா நீங்கள் கோல்ட் வாட்டரால் கூட வாஷ் பண்ணலாம். இப்படி நீங்கள் வந்து 1 வாரத்துக்கு 1 பண்ணிங்கன்னா உங்கள் முகம் நல்லா பளபளன்னு ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் எல்லாம் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாட்டி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெமெடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.